ஹலோ நேர்களே, வெல்கம் பேக் டு மருத்துவ நேரம். நம்ம இதே மாதிரி தான் ஒவ்வொரு வீக்குமே மருத்துவ நேரம் எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. இன்றைக்கி நம்மளுடைய டாக்டர் டாக்டர் விக்னேஷ், அவங்க சீஷா கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, கோவிட் பற்றி பேச வந்திருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் கோவிட் டெத்ஸ், அதுவுமே கோவிட் அந்த இன்ஃபெக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுவும் இப்போ செகண்ட் வேவ் ஆஃப் கோவிடில் இருக்கும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பற்றி அவங்க பேச போகிறாங்க. இதையும் விட வேக்சினேஷன், நிறையா பேர் வேக்சினேஷன் போடணும், ஆனால் நிறைய டைம் நம்ம பார்க்குறோம் வேக்சினேஷன் போட்டால் கூட கோவிட் பாசிட்டிவாக இருக்காங்க. ஏன் இப்படி நடக்குது, வேக்சினேஷன் போடணுமா போட வேண்டாமா, அதெல்லாம் சார் பேச வந்திருக்காங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை ஆகும் நான் நம்புகிறேன். வாங்க சார் பேசுகிறத போய் நம்ம கேட்கலாம். வணக்கம் ஃபேமிலி சேனல் நேயர்களே, இது ஷீஷா வழங்கும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. நம்ம மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் மக்களுக்கு தேவையான மருத்துவத்துறையில் உள்ள கேள்விகளுக்கு சிறந்த மருத்துவர்களை கொண்டு சிறந்த விடைகளை வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். இந்த வாரம் முக்கியமான தலைப்பு, அதாவது இந்தியா முழுவதும் பயங்கரமாக பரவி கொண்டிருக்கும் இந்த கொரோனாவின் தடுப்பு பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம மத்தியில் வந்திருக்காங்க டாக்டர் விக்னேஷ், ஷீஷாவின் தலைமை கொரோனா மருத்துவர். வணக்கம் சார். வணக்கம் சார். சீஷாவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொரோனா தடுப்பு பிரிவில் தலைமை மருத்துவராக இப்போ பணியாற்றிட்டுருக்கீங்க. எத்தனை மாதங்களாக இந்த பணியை செய்து வருகிறீர்கள்? இப்போது இந்த பேண்டமிக் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் இது ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். இப்போ சீஷாவோட இணைந்து இப்போது 7 மாதமாக நாங்கள் வந்து தடுப்பு ப்ரிவென்ஷன் ஆக்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சார், இப்போ நேரடியாக நான் முதல் கேள்விக்குள்ளேயே நான் போயிடுறேன். இரண்டாம் கட்ட அலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த முதல் அலைக்கும் இரண்டாம் அலைக்கும் என்ன வித்தியாசம், ஏன் இவ்வளவு பரவல்? ஆக்சுவலி கொரோனா வந்து புது வார்த்தை இல்லை, நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் MBBSலேருந்து பார்த்த வார்த்தைகள் தான். அப்படியா? இப்போ வந்து இப்போ ஏன் இப்படி பரவி இருக்குன்னா, முன்னாடி வந்து சார்ஸ்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லலாம் இருந்திருக்கோம், சிங்கப்பூர் மலேசியா இதிலலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது வந்து உருமாறி இப்போ மனுஷனை வந்து அதிகமாக பரவி தாக்குற நிலைமைக்கு இப்போ வந்திருக்கோம். இப்போ வந்து முதல் அலை, ரெண்டாவது அலை. அலைகள்னு சொல்கிறதே தவறு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா வந்து அதுக்கு அப்போலேருந்து இது வரைக்கும் ஒரே அலை தான் கண்டினியூஸாக இருந்துகிட்ருக்கு. எப்போ மக்கள் அஜாக்கிரதையாக இருக்காங்களோ அப்புறம் அந்த கேசஸ் அதிகமாகுது. ஸோ வந்து எப்பயுமே இது சடனாக அந்த வைரஸ் வந்து உருமாறி இப்போ அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. காரணங்கள் இருக்குது, ஆனால் வந்து அது மேஜரான காரணங்கள் இல்லை. இப்போ வந்து ரெண்டாவது அலை, இப்போ நம்ம கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி ரெண்டாவது அலைகள் ஏன் அதிகமாக கேஸ் ஆகிருக்குன்னா, உருமாறினது வந்து ஒரு 3 வேரியண்ட்டு இம்பார்ட்டன்ட் வேரியண்ட் சொல்கிறாங்க. ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா வேரியண்ட்டு, ஒன்று பிரேசில் வேரியண்ட்டு, ஒன்று யூகே வேரியண்ட்டு. இந்தியாவிலையுமே பல லட்சம் வேரியண்ட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் மெயினாக இந்த 3 வேரியண்ட்டு டபுள் மியூட்டேஷன் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து ஸ்ப்ரெட்டபிலிட்டி அதிகமாக இருக்குது. முன்னாடி வந்து ஒரு திம்மல் இருமல் பண்ணி ஒரு 100 பேர் இருக்க இடத்துல 80 பேருக்கு பரவுனுச்சுன்னா, இப்போ 90 பேருக்கு பரவுற அளவு அதுக்கு தன்மை வீரியம் கொண்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து மக்களோட அச்சாக்கிறது தான். டாக்டர், நீங்கள் இப்போ சொன்னீங்க, இந்த கேள்வி தான் முக்கியமான கேள்வி, நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது கொரோனாவின் முதல் டோஸ் போடணும், அதுக்கடுத்து அதாவது 4 வாரங்களுக்கு அப்புறம் 4 to 12 வாரத்துக்குள்ளே இரண்டாவது டோஸ் போடணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலுமாக இன்னும் பூஸ்டர்ஸ், 9 மாதம் கழித்து இன்னும் பூஸ்டர் போடப்படணும் அப்படின்னு வெளிநாட்டு மருந்துகளுக்கெல்லாம் இப்போது சொல்லப்பட்டு வருகிறது. இந்த கொரோனாவின் தடுப்பூசி போட்டால் கொரோனா வராதா, அல்லது கொரோனாவின் தடுப்பூசி போட்டாலும் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? கொரோனா தடுப்பூசி அதனால் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, நம்ம வந்து சேஃபான என்வாயர்மெண்ட்டில் நம்ம இன்ஃபெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறோம்.
இப்போ ஒரு வைல்டு வைரஸ் அப்பனா வைரஸை வந்து நம்ம வந்து தன்மைப்படுத்தாமல் அது சேஃப் இல்லாத தன்மையில் நம்ம உடம்புல போணுச்சுன்னா அது இன்ஃபெக்ஷன், நம்ம கொரோனா இன்ஃபெக்ஷன் ஏற்படுது நம்மளுக்கு. இதே வேக்சினில் என்ன பண்ணுறோன்னா இப்போ இருக்க சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் வச்சு அதை வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி அது பண்ணால் அதோடய வீரியத்தை கம்மி பண்ணி நம்ம அது உடம்புல செலுத்துகிறோம். செலுத்தும் போது அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு உயிர்கொள்ளும் நோயாக மாறாமல் நம்மளுக்கு வந்து அதுக்கு எதிர்ப்பு சக்தி மட்டும் கூட்டி கொடுக்குது. அப்போ ஃப்யூச்சரில் ஒரு வைல்டு வைரஸ் நம்மளுக்கு வரும்போது இந்த எதிர்ப்பு சக்தி அதை தடுத்துறது. இதுதான் ஒரு வேக்சினோட வேலைகள். இப்போ வந்து நம்ம நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, ரெண்டு ஒரு வேக்சின் போட்டால் நம்மளுக்கு வராதா? நம்மளுக்கு வரும், ஆனால் அதோடய தன்மையை வந்து ஒரு உயிர் கொள்ளும் அளவு போகாது. அதனால் 100% எல்லா மக்களும் வேக்சின் போடணும். இந்த பேண்டமிக்லேருந்து நம்ம வெளியில் வரோம்னா ஒரே ஒரு ஆயுதம் இப்போ இருக்கிறதுல நீங்கள் சொல்கிற மாதிரி செகண்ட் வேவில் நம்ம கண்டுபிடிச்ச ஒரே ஆயுதம் வேக்சின். கொரோனாவின் தடுப்பூசி போடுவதால் வந்துட்டு உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தகவல்களை பார்க்கிறோம். இது மக்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. கொரோனா தடுப்பூசி போட்டால் நமக்கு ஆபத்து வந்துருமா. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை மக்களுக்கு கிளியர் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற இடம், எக்ஸாம்பிள் ஒரு எஸ்எம்எஸ்லேயோ இல்லை ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்லேயோ பார்க்குறத நம்பாதீங்க. நம்மளுக்கு வந்து நம்ம ஐசிஎம்ஆர்னு நம்மளுக்குன்னு ஒரு தகவல் பயம் இருக்குது கவர்மெண்ட்டில். அவங்க அப்டேட் பண்ணுறாங்க டெய்லியும். ஒரு பொதுமக்களான இருக்கவங்க எல்லாருமே அதை போய் அப்ரோச் பண்ணலாம். எல்லாருக்கும் கையில் கை கணினி இருக்குது. ஐசிஎம்ஆர் அதில் நீங்கள் போய் எல்லாருமே பார்க்கலாம். இது வரைக்கும் டெத்து நாட் ரெக்கார்டட் டியூ டு வேக்சின், அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ எல்லோரும் ஃபஸ்ட்டு சொன்னாங்க நீங்கள் வேக்சின் வந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறீங்க, டாக்டர்ஸ் நீங்களே ஏன் போடலன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் போட்டிருக்கோம். எங்களுக்குள்ளேயும் 70 வயசுலேருந்து 80-20 வயசு வரைக்கும் டாக்டர்ஸ் எல்லாருமே இதில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கோம். இதில் வந்து ஒரு டெத்தும் ரெக்கார்ட் ஆனால் இல்லையே. அதனால் டெத்து வந்து நம்ம இப்போ ஒருத்தங்க வந்து சாவர தன்மை எல்லாத்துக்கும் இருக்குது. அப்போது வந்து எதிர்ச்சியாக இந்த வேக்சின் போடும்போது இறந்தாங்கன்னா அது வந்து வேக்சின் காரணத்தினால் இல்லை. இயற்கை மருந்துகள், அதாவது கபசர குடிநீர் குடித்தீர்கள் என்றால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், கொரோனாவை தடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது இயற்கை மருந்து தான். அது எந்த விதத்தில் சாத்தியம், அல்லது கண்டிப்பாக தடுப்பூசி போட்டு தான் ஆக வேண்டுமா? ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் இப்போ பேப்பரும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, கபசர குடிநீர்னால கண்டிப்பாக இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகுது. இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும்போது 100% கோவிட் எதிர்த்து அவங்க மோர்டாலிட்டி ரேட் அப்புறம் வந்து டிசபிலிட்டி ரேட் ரெண்டுமே கம்மியாகுது. கபசுர குடிநீர் மட்டும் இல்லை, இதுமாரி நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து தடுக்குமா? கொரோனாவே தடுக்காது. கொரோனா வந்தால் அதோட தன்மையான கம்மி பண்ணி தரலாம். ஆனால் கொரோனா தடுக்கிறதுக்கு ஒரே வழி வேக்சின். சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் உண்டாகிறதா? மெயினாக மக்கள் பயப்படுறது இதுதான். வயதானவர்கள் எங்கும் இறந்து போயிடுவாங்களா அப்படின்னு பயப்படுறாங்க. ஆண்களுக்கு எதுவும் முக்கியமாக பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு இருக்குது. பெண்களுக்கு பிரசவத்தில் எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா? இப்படி போன்ற கேள்விகள் வந்துட்டு அடுக்கடுக்காக மக்கள் முன்வைக்கிறாங்க. யாருமே வேக்சின் நான் போட மாட்டேன்னு சொல்லலை, இந்த பயத்தினால்தான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேக்சின் போடுவதற்கு அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராது அப்படின்றத உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியுமா? சைடு எஃபெக்ட் எல்லா மருந்துகளுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. சைடு எஃபெக்ட்னா என்னென்னா நம்மளுக்கு எப்பயுமே மருந்தை பார்க்கும்போது அது வரதுனால எஃபெக்டையும் அதுக்கு அதனால வர தீமையும் சைடு எஃபெக்டையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். எது அதிகமாக இருக்கோ அதை தான் நாங்கள் மெடிசனில் யூஸ் பண்ணுறோம். இப்போ வேக்சின் இதோட சைடு எஃபெக்ட் என்னென்னா, நம்ம முன்னாடியே சொன்னது இது ஒரு வகையான ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட்டில் நம்ம இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறோம். ஸோ வந்து அப்போனா இன்ஃபெக்ஷன் வரும்போது உயிருக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் இருக்குது. அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் மற்ற இது வர்றது, இப்போ காய்ச்சல் வர்றதோ இல்லை தலைவலி வர்றதோ இதெல்லாம் வந்தால் நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்கள் வேக்சின் உங்கள் உடம்பில் ஏற்றுக்குது, அதுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகிட்டுருக்கு. இப்போது வந்து அது தவிர்த்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது தான். ஒன்று எக்ஸாம்பிள் ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவோம், குலியன்பர்க் சின்ட்ரோம். இந்த நோய் இது என்னென்னா நம்ம உடம்புக்கு நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. இது வந்து சாதாரண டெட்டானஸ் ஊசி போட்டவங்களுக்கும் வருகிறது. அதனால் இவங்களுக்கு வரலாம் இவங்களுக்கு வரக்கூடாதுன்னு இல்லை. இந்த காம்ப்ளிகேஷனை நம்ம ஒரு நன்மை ஒரு பெரிய அளவில் நன்மை வரும்போது இதுமாரி தீமைகள் கூட வரும். ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும். அதையும் வைத்தியம் பண்ணி சரிப்படுத்த முடியும். இது வந்து லட்சத்திலேயோ இல்லை கோடியிலையோ தான் ஒருத்தருக்கு வரும். யாருக்காவது இன்னும் இந்த நேயர்கள் வந்து நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு கொரோனா தொற்றோ அல்லது தீவிர சிகிச்சை வேண்டும் என்றால் உங்கள் மருத்துவமனையை தொடர்பு கொள்ளலாமா? அவங்கள வந்து இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க வந்து பாசிட்டிவ் ஆனாங்கன்னா அவங்களோட சிடி ரிப்போர்ட்ஸ் அவங்க பிளட் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்டகரியில் மைல்டு ஸ்டேஜ்லேயோ இல்லைனா ஏசிம்டமேட்டிக் ஸ்டேஜ்லேயோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் சிகிச்சைக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அவங்கள டெய்லி ஃபாலோ அப் இதுமாரி
கணினி வழியாக நாங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். யாருக்கு இது மாதிரி சிகிச்சை தேவைன்னா எங்களுக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் கண்டிப்பாக சேவை செய்ய ரெடியாக இருக்கோம். நேர்களே, உங்கள் வீட்டிலேயே உள்ள உங்களுக்கு தெரிந்த நபர்களோ கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் சீசாவின் கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். சீசா மருத்துவமனை 24 மணி நேரமும் மக்களுக்கு சிகிச்சை செய்வதில் முன்னுதாரணமாக திகழ்கிறது. இப்போ காமனாக மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? அவங்க கொரோனா வராததற்கு அவங்க என்ன செய்யணும்? அப்படி வந்துவிட்டால் அவங்க பயப்படக்கூடாதா, இல்லை அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஸ்ட்ரகிள், அதாவது நார்த் இந்தியா போல் நமது சவுத் இந்தியா மெயினாக குறிப்பாக தமிழ்நாடு வராமல் இருப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்யணும்? மக்கள் எஸ்எம்எஸ், சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க், சானிடேஷன், இது மூணு கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு நம்மள்கிட்டருந்து மற்றவங்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப எச்சரிய ரொம்ப இதாக இருக்க கவனமாக இருக்கணும். அதை தவிர்த்து நாம் வந்து கண்டிப்பாக வேக்சின் போட்டு ஆகணும். கண்டிப்பாக டாக்டர். டாக்டர், உங்களுடைய பதில்களுக்கு நன்றி. மெயினாக கொரோனா நோய் யாருக்காவது தொற்று ஏற்பட்டுருச்சு பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கொரோனா நோயால் வந்துட்டு ஒரு பயப்படுறாங்களோ இல்லையோ அந்த வார்த்தையினால் ரொம்ப பயப்படுறாங்க. அதாவது கொரோனா நோயால் சஃபர் ஆகிறாங்களோ இல்லையோ அந்த வார்த்தையினால் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? இது மெயினாக வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நான் சொல்ல எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, பேஷண்ட் சுற்றி இருக்க நம்ம பொதுமக்களுக்கு தான் சொல்கிறேன். டிஸ்கிரிமினேஷன் பண்ணாதீங்க. கொரோனா இன்றைக்கி அவருக்கு இருக்கலாம், நாளைக்கு யாருக்கு வேணால் இருக்கலாம். டிஸ்கிரிமினேஷன் கில்ஸ், அது மட்டும் பண்ணாமல் இருங்க. ஏன்னா இது நம்ம மொத்தம் ஹியூமன் கைண்டுக்கும் எதிர்ப்பாக வந்த நோய். நம்ம யார் வேணாலும் இதில் பாதிக்கப்படலாம். அதனால் ஷோ லவ் டு தெம், ஷோ கேரிங் டு தெம், அண்ட் பி சேஃப். டாக்டர், இப்போ கொரோனாவின் தடுப்பூசி நிறைய பேருக்கு வந்து இப்போ போடணும் மேபி ஆசை வந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இப்போ என்ன செய்ய வேண்டும், யாரை அணுக வேண்டும்? கொரோனா வேக்சின் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து நிறையா சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி எங்கள் சீஷா சென்டரில் எல்லா இருக்க எல்லா பிரான்ச்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போ வேணால் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வேக்சின் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். டாக்டர், உங்களுடைய பதில்கள் ஒவ்வொன்றும் ஆணித்தரமாக, நான் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் ரொம்ப கூலாக மக்களுக்கு புரியும் விதமாக நீங்கள் எடுத்து உரைத்தீங்க. கண்டிப்பாக கொரோனா வந்தாலும் நோயாளிகள் இனிமேல் பயப்பட மாட்டாங்க. நீங்கள் கூறிய பதில்கள் வந்துட்டு அவ்வளவு அருமையாக இருந்தது. உங்களுடைய பதில்களுக்கும் உங்களுடைய தெளிவுகளுக்கும் ரொம்பவே நன்றி டாக்டர். நேரிலே சார் பேசினதை கேட்டீங்க, அவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிருக்கும். சீஷா ஹாஸ்பிட்டல்லையும் இப்போது கோவிட் பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்காக ஒரு வார்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணணும், என்ன உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 24/7 டாக்டர்ஸ் ஆர் அவைலபிள் இன் சீஷா டு ட்ரீட் யூ. அதனால் அந்த ஃபெசிலிட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடவுள் கொடுத்த இந்த உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இல்லைனா உங்களுக்கு இந்த டிசீஸ் பற்றி நான் பேசணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். இதே மாதிரி அடுத்த மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் நான் பேசுகிறேன்.